வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் வாட் இஸ் டிடி இன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். அதாவது டிடினா என்ன, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. சரி, இந்த டிடினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னா டெலகிராபிக் டிரான்ஸ்ஃபர் ஆர் டெலக்ஸ் டிரான்ஸ்ஃபர். அதாவது இந்த டிடியினுடைய எக்ஸ்பென்ஷன் வந்து டெலகிராபிக் டிரான்ஸ்ஃபர் ஆர் டெலக்ஸ் டிரான்ஸ்ஃபர். சரி, இந்த டிடி எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நாம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து இந்த பேமெண்ட் மோட் அப்படின்றத ஒன்று பார்த்தோம். அதாவது அட்வான்ஸ்டா இருக்கட்டும், அல்லது வந்து எல்சியா இருக்கட்டும், டாக்குமெண்ட் அகைன் பேமெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வந்து பேமெண்ட் மோட் இருக்கு. அதில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுடைய ஃபாரின் கண்ட்ரிலேருந்து, அதாவது நம்மளுடைய பையர் கண்ட்ரிலேருந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு வருது அப்படின்னாக்க, அது எதன் மூலயமா வரும்னாக்க, கண்டிப்பாக டிடி மூலயமா தான் வரும். டிடினாக்க டெலகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர். இது எப்படி நம்மளுடைய கண்ட்ரிக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது ஒரு எலக்ட்ரானிக் மோட் கரன்சி. அதாவது எலக்ட்ரானிக் மோட் கரன்சி. இப்போ வந்து ஃபாரின்ல வந்து நீங்கள் யூஎஸ்ஆ இருக்கட்டும், அல்லது கனடாவாக இருக்கட்டும், அல்லது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இந்த அவங்க வந்து டாலர்ஸாக நம்மளுக்கு உள்ள அவங்க வந்து சென்ட் பண்ணும்போது அது வந்து எலக்ட்ரானிக் மோட்ல நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து அந்த கரன்சி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா, அதாவது வந்து எலக்ட்ரானிக் மோட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான டிரான்ஸ்ஃபரிங்கான சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கண்டிப்பாக இருக்கு. அதாவது பையர், அதாவது சென்டிங், நம்மளுக்கு அமௌண்ட் சென்ட் பண்றாங்க இல்லைங்களா, அங்கிருந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபரிங் சார்ஜ் வந்து எடுத்துக்குவாங்க. சில சமயங்களில் வந்து சப்ளைஸ், அதாவது நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்க பேங்க்குமே வந்து டிரான்ஸ்ஃபரிங் சார்ஜஸ் சில சமயத்தில் வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா, அதே மாதிரி இதில் ஏதாவது எக்ஸ்சேஞ்சிங் காஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சிங் சார்ஜஸ் இருக்கு. இப்போ ஒரு யூஎஸ் டாலர்லேருந்து இந்தியன் ரூபியாக கன்வெர்ட் ஆகும்போது அதுக்கான எக்ஸ்சேஞ்சிங் காஸ்ட்டும் மினிமமாக அவங்க வந்து போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு $1,000 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஃபுல்லாக அட்வான்ஸ்டு, அதாவது வந்து ஃபுல் அட்வான்ஸ் டிடி அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து கரெக்டாக $1,000 மட்டும் அனுப்புனாங்க அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய டிரான்ஸ்ஃபரிங் சார்ஜ் வந்து டெலிஷன் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சிங் கரன்சி எக்ஸ்சேஞ்சிங் சார்ஜஸும் டெலிஷன் ஆகும். சரிங்களா, அதனால என்ன பண்ணுனாக்க, இப்போ அவங்க வந்து ஒரு $1,050 இங்கே வந்து சென்ட் பண்ணாதான் ஒரு $50 வந்து இங்கே மேட்ச் பண்ண முடியும். ஒரு 5% வரைக்கும் அதில் வந்து என்னென்னா அந்த டிரான்ஸ்ஃபரிங் சார்ஜு, கரன்சி எக்ஸ்சேஞ்சிங் சார்ஜஸ்லாம் வந்து டெபிட் ஆகும். சரிங்களா, அது அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு $1,000 அல்லது $1,010 உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் $1,000னாக்கா உங்கள் $1,000 எக்ஸாக்டாக அனுப்புனாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த $1,000 வந்து ஃபுல்லாக ரீச் ஆகாது. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். சரி, இந்த டிடினா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிடிங்கிறது டெலகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் ஆர் டெலக்ஸ் டிரான்ஸ்ஃபர். இந்த பேமெண்ட் மோடு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் மோடு தான். ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு உங்களுடைய கரன்சியை கொண்டு வரதுக்கான பேமெண்ட் மோடு இது. இதுக்கான டிரான்ஸ்ஃபரிங் சார்ஜ் ப்ளஸ் வந்து எக்ஸ்சேஞ்சிங் சார்ஜஸும் இதுக்கு இருக்குது. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய புக், அதாவது ஹவு டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற புக் வந்து அமேசான் கிண்டல், அமேசான் டாட் இன், அமேசான் .com ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. அமேசான் கிண்டல்ன்ற பிளாட்ஃபார்மில் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி.